நாமக்கல் அருகே நிற்காமல் சென்ற கண்டெய்னர் லாரியை விரட்டிச் சென்று பிடித்த காவல்துறை. வடமாநிலத்தைச் சேர்ந்த கொள்ளையர்களில் ஒருவர் என்கவுண்டரில் சுட்டுக்கொலை. நாமக்கல் அருகே பிடிபட்ட லாரியில் 66 லட்சம் ரூபாய் உள்ளதாக தகவல். 5 பேர் கைது. வனப்பகுதிக்குள் தப்பியவரை தேடும் பணி தீவிரம். கண்டெய்னர் லாரியில் வந்தவர்கள் ராஜஸ்தான் மற்றும் ஹரியானாவைச் சேர்ந்தவர்கள் என தகவல். கேரளாவில் 3 ஏடிஎம்களில் கொள்ளையடித்துவிட்டு தமிழகம் வழியாக தப்பிக்க முயன்றபோது சிக்கினர். டெல்லியில் பிரதமர் மோடி மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இடையே 45 நிமிடங்கள் நீடித்த சந்திப்பு. தமிழகத்திற்கான நிதியை விரைந்து விடுவிக்குமாறு மனு. சென்னை மெட்ரோ ரயில் 2ம் கட்ட பணிகளுக்கான நிதியை விடுவிக்க பிரதமரிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். பள்ளிக் கல்வித்துறைக்கான நிதியை வழங்கவும் தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதலை தடுக்கவும் கோரிக்கை. சென்னையில் சொத்துவரியை 6% வரை உயர்த்த மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம். குப்பை தொட்டி வைக்காத வியாபாரிகளுக்கான அபராதத்தை 100 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக உயர்த்த முடிவு. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சிற்றுந்து கவிழ்ந்து 4 மாணவர்கள் உயிரிழப்பு. கூடுதல் பேருந்துகளை இயக்க வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பதவியேற்றார் கே ஆர் ஸ்ரீராம். பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் ரவி. ஐ ஜஸ்டிஸ் ஸ்ரீராம் கல்பாத்தி ராஜேந்திரன் ஹேவிங் பீன் அப்பாயிண்டட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தி ஹைகோர்ட் அட் மெட்ராஸ் டூ ஸ்வேர் இன் த நேம் ஆஃப் காட் தட் ஐ வில் பேர் ட்ரூ ஃபேத் அண்ட் அலீஜியன்ஸ் டு த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகினார் செந்தில் பாலாஜி. உச்சநீதிமன்றம் பிறப்பித்த ஜாமீன் நிபந்தனையின்படி கையெழுத்திட்டார்.